கடந்த திமுக அரசு அண்ணாசாலையில் கட்டிய புதிய தலைமைச் செயலகத்தின் கட்டுமான பணியில் ரூபாய் 629 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் செய்திருப்பதாக முந்தைய அதிமுக அரசு ஒரு புகார் மனு ஒன்றை பெற்று அதன் மீது தனிநபர் கமிஷன் ஒன்று, ஒரு நபர் கமிஷன் ஒன்றை அமைத்தது. நீதியரசர் ரகுபதி அவர்கள் தலைமையிலான அந்த கமிஷன் அமைக்கப்பட்டு அந்த கமிஷன் முன்னாள் முதல்வர் மறைந்த திரு கருணாநிதி அவர்களுக்கு ஒரு சம்மன் அனுப்பியது. இந்த சம்மனை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கருணாநிதி தரப்பினர் வந்திருந்தார்கள். அதுல கருணாநிதி அதில் ஆஜராவதற்கு விலக்களித்து அதே நேரத்தில் கமிஷனுடைய நடவடிக்கையை விசாரணை தொடரலாம் என்று நீதியரசர் மன்மது ராமசுப்ரமணியம் அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் கமிஷன் நடைபெற்று வருகிற வேளையில் அதில் மற்றும் இரு குற்றவாளிகளான இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின், இன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆகியோர் இரு தரப்பினரும் மீண்டும் உயர்நீதிமன்றத்தை அணுகி அந்த கமிஷனுடைய விசாரணைக்கு ஒரு தடை கேட்டு நீதியரசர் சிவஞானம் அவர்கள் முன்பாக ஒரு மனு தாக்கல் செய்தனர். நீதியரசர் சிவஞானம் அந்த என்டையர் கமிஷனுக்கு ஒரு தடை விதித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இவ்வாறு தடை உத்தரவின் காரணமாக அந்த கமிஷனுடைய நடவடிக்கைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது. 2018 நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் இந்த வழக்கை எடுத்து விசாரித்து எதுக்காக கமிஷன் வீணா இருக்கணும், அதுக்கு ஏன் பணம் செலவழிக்கணும், உண்மையிலே அவங்க ஊழல் செய்திருந்தா அதை வந்து விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் மூலமா விசாரணை செய்யலாமே என்று கமிஷனை ரத்து செய்து விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷனை அதை விசாரிக்க வேண்டும், லஞ்ச ஒழிப்புத்துறை அதை விசாரிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை போட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து குற்றவாளிகள் தரப்பில், அதாவது இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின், துரைமுருகன் ஆகியோர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்ட இருவரும் மீண்டும் நீதியரசர் புஷ்பா சத்யநாராயணன் அவருடைய முன்பாக ஒரு மனுவை தாக்கல் செய்து அந்த மனுவில் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் விசாரணைக்கும் தடை விதிக்கப்பட்டது. இந்த வழக்கு அவ்வாறு கிடப்பில் இருக்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்பு ஏற்கனவே இவ்வாறு விதித்த தடையை எதிர்த்து அன்னைக்கு இருந்த அதிமுக அரசு ஒரு அப்பீல் மனுவை டிவிஷன் பெஞ்சில் தாக்கல் செய்து நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு முடிவை எடுத்து அந்த வழக்குகள் தாங்கள் ஏற்கனவே அதிமுக அரசால் தாக்கல் செய்யப்பட்ட அந்த ரெண்டு மனுக்களையும் திமுக அரசாங்கம் அதை வாபஸ் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு மனுவை போட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் 629 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டு பொதுமக்கள் வரிப்பணம் வீணாகிற ஒரு வழக்கில் ஒரு அரசாங்கம் ரெண்டு நிலைப்பாடுகளை எடுக்க முடியாது. ஏற்கனவே இருக்கிற அரசாங்கம் வழக்கு நடத்தணுங்கிறது, இப்ப வர அரசாங்கம் அந்த வழக்கை நடத்த வேண்டாம் கைவிட்டுலாம்னு எடுப்பது வந்து நீதிக்கு முரணானது என்று முதல் வழக்கில் மனுதாரராக இருக்கிற முன்னாள் எம்பி தேவர்தன் தற்போது ஒரு இடையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு தான் இன்றைக்கு வந்தது. இதுல மூணு பிரின்சிபிள்ஸ் இருக்கு. ஒன்னு, ஒன் கெனாட் ப்ளோ ஹாட் அண்ட் கோல்ட் அட் த சேம் டைம். அதாவது ஒருவரே ஒரு வழக்கில் ஒரே வழக்கில் வெவ்வேறு நிலைப்பாடுகளை எடுக்க முடியாது. அந்த அரசாங்கம் வந்து அரசாங்கம் ஒண்ணுதானே, ஆட்சிகள் மாறலாம், அரசாங்கம் ஒண்ணுதான். அரசாங்கம் விசாரிக்கணும்னு ஒரு உத்தரவை போட்டு விஜிலன்ஸ் கமிஷன் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் விசாரணை நடைபெறுகிற போது அந்த விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்து அதை எடுத்து அப்பீல் போட்டிருக்காங்க. அந்த அப்பீலை நடத்தணும்னு தான் அரசாங்கம் முயற்சி பண்ணியிருக்கிறோடைய அதை விடுதலை செய்வன்னு நினைக்க கூடாது. இன்னொன்னு, அட்வொகேட் ஜெனரல் அவர் இந்த வழக்கில் ஆஜராகக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. எப்படி அப்படின்னா, அட்வொகேட் ஜெனரல் ரெக்கமெண்டட் பை தமிழ்நாடு முதலமைச்சர். தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர். அவரே தன்னுடைய வழக்குக்கு ஒரு வழக்கறிஞரை எப்படி நியமிக்க முடியும்? வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் கனாட் பி ஏ சர்வன்ட் ஆஃப் எலக்டட் பாடி மெம்பர், இஸ் அ சர்வன்ட் ஆஃப் கவர்மெண்ட். அவர் கவர்னரால் அப்பாயின்ட் பண்ணப்படுகிறார். எனவே இதுக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மேடம் ஜெயலலிதா கேஸ்ல அவர்கள் அந்த வழக்கு வந்து கர்நாடக நீதிமன்றத்தில் நடைபெறுகிற போது அங்க பவானி சிங்னு ஒரு ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் மேடம் ஜெயலலிதா நியமித்தார், அந்த அரசு நியமித்தது. அப்போது அந்த வழக்குல உச்ச நீதிமன்றத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சென்றது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜெயலலிதாவே குற்றவாளியாக இருக்கிற ஒரு வழக்கில் அவரே எப்படி தன்னுடைய அரசு வழக்கறிஞர் நியமிக்க முடியும்னு சொன்னாங்க. அப்ப அந்த வழக்குக்கு ஒரு நீதி, இந்த வழக்குக்கு ஒரு நீதியா? எனவே இவர் அட்வொகேட் ஜெனரல் வாதிடுவதே முதல்ல தவறு. அது மட்டும் இல்லாம, அட்வொகேட் ஜெனரல் நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் அரசுக்கு தான் பணியாளர், வழிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு பணியாளர் இல்ல. நீங்க ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். அவர் அரசாங்கத்துக்கு பணியாளர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மாறி வரலாம். இன்னைக்கு டிஎம்கே இருக்கும், நாளைக்கு ஏடிஎம்கே இருக்கும், அடுத்த நாள் திமுக வரலாம். அட்வொகேட் ஜெனரல் மாறக்கூடாது. அப்போ ஹாட் அண்ட் கோல்ட ஒரே நேரம் ஒரே வழக்குல
அவங்க பயன்பட ஊத முடியாது, கனாட் ப்ளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது லீகல் பிரின்சிபல், அதை தாண்டி அவங்க பண்றாங்க. எனவே இதுல பப்ளிக் பணம் இதுல இன்வால்வ்டு, 629 கோடி ரூபாய் இன்வால்வ்டு. அதனால ஸ்ட்ரெயிட் அவே நாங்க அந்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறோம் சொல்லி அந்த வழக்கை நீர்த்து போக விட முடியாது. அதனால எனிபடி கேன் செட் அ லா இன்டு மோஷன் அப்படிங்கிற பிரின்சிபல் படி அதிமுக உடைய முன்னாள் எம்பி போட்டா இப்ப ஒரு இடையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுல இவர் வர முடியாது, அவர் புதிய வழக்கு தான் ஒண்ணு போட முடியும், புது ரிட்பெடிஷன் போடணும்னு அரசு தரப்புல வாதிட்டாங்க. அதை ஏற்க மறுத்த நீதிபதிகள், அவர் வந்து அக்ரிவுட் பர்சன், அவர் தான் கம்ப்ளைண்ட், அவருக்கு ரெமெடி கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க வந்து அவரை கேட்காம நாங்க அந்த வழக்குல உத்தரவு தாக்கல் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் என்ன உத்தரவிட்டுச்சு, கமிஷன் வேண்டாம், ஒரு நபர் கமிஷன்ங்கிறது வீணா செலவாகிட்டு இருக்கு, தனிநபர் கமிஷன், அந்த நீதிபதி தனிநபர் கமிஷன் அதுல தேவையில்லை, அதற்கு பதில விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் விசாரிக்கலாம்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவு என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. அந்த உத்தரவுல விசாரிச்சு குற்றம் எதுவும் நடைபெறவில்லைங்கிற மாதிரி அட்வொகேட் ஜெனரல் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நீதிமன்றம் முன்பாக சொன்னார். அந்த விசாரணை அறிக்கையை சீலிட்ட கவரில் வச்சு 10ஆம் தேதிக்குள்ள கொண்டு வந்து ஒப்படைங்க என்று ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார். இதன் மூலம் நீதியை நிலைநாட்டுவதற்கு நாங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைத்திருக்கிறது. வருகிற எங்களுடைய தரப்பு வாதங்களை எடுத்து வைத்து நீதியை பெறுவோம். தினகரன் என்ன வாதாடினார், கேஸ் தினகர் சீனியர் அட்வொகேட், சீனியர் அட்வொகேட் என்ன வாதாடினார்னா இதை தான் சொன்னாரு. அதாவது நான் அக்ரி பார்ட்டி, என்னை கேட்காம இதுல ஒரு உத்தரவு பிறப்பிக்க முடியாது, ஒரு அரசு அவர் அரசு தவறு செய்திருக்கிறது. அட்வொகேட் ஜெனரலுக்கு இன்னைக்கு வந்து அவர் போட்ட அப்பீல், அதாவது அன்னைக்கு அட்வொகேட் ஜெனரல் வேற ஒரு ஆளா இருந்திருக்கலாம், அரசாங்கம் வேற அரசாங்கம் இருந்திருக்கலாம், அன்னைக்கு அரசாங்கத்துக்கு தலைமை தாங்கிறது அதிமுக, இன்னைக்கு திமுக. அந்த அரசாங்கம் போட்ட அப்பீல இன்னைக்கு ஆட்சியாளர்கள் மாறிட்டாங்கனால அட்வொகேட் ஜெனரல் வந்து அந்த வழக்கை நாங்க வாபஸ் பெறுகிறோம்னு சொல்ல முடியாது. என்ன ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இதுல இப்பொழுது இருக்கிற அட்வொகேட் ஜெனரல் அப்பியரே ஆக முடியாது, அது தவறு. அவர் வந்து தவறான முன்னுதாரணம். பவானி சிங் வழக்கை நான் இதுல மேற்கோள் காமிக்கிறேன். எனவே ஒன் கெனாட் ப்ளோ த ஹாட் அண்ட் கோல்டு அப்செட் அட் த சேம் டைம் அப்படிங்கிற பிரின்சிபல் படி ஏற்கனவே அது வழக்கு, அந்த வழக்குல உயர்நீதிமன்றம் தடை விதித்தது தப்பு, விசாரணை நடைபெறணும்னு அப்பீல் போட்டார் தமிழக அரசு. இப்ப ஆட்சி மாறிட்டதற்காக அதை நாங்க வாபஸ் பெற்றுக் கொள்கிறோம், அதை நாங்க போட்ட அப்பீல திருப்ப பெற்றுக் கொள்கிறோம்ங்கிறது நீதியின் பால் ஏற்புடையது அல்ல. நன்றி.